வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இது உங்களுடைய ஹரி டிப்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் சிஎம்மாக இருந்தவர் நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஜாதகத்தை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஜாதகம் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் வந்து இவர் பிறந்திருக்காரு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவர் அரசியலில் இருந்ததுக்கு என்ன ரீசன் அதை தான் நம்ம இப்போ ஆய்வு பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ அரசியலுக்கான ஒரு ஜாதகம்ன்றதுனால இவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர் அதில் இவர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறத வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கான ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் சனி வந்து திக்பலம் லக்கணத்துக்கு கடகலக்கணம் இவர் லக்கணத்துக்கு ஏழில் சனி வந்து திக்பலம் பெற்று வக்கரம் சரிங்களா அப்போ ஆட்சியாகவும் இருக்குது அந்த இடத்துல ஸோ இந்த சனி வந்து ரொம்ப 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 இவருக்கு பலம் பெற்றதுனால இவரை மாதிரி ஒரு அரசியல் தலைவர் மக்கள் சப்போர்ட் உள்ள தலைவராக தான் இவர் வந்து இருந்தார் ஸோ அதனாலே என்னவோ இவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் அடுத்தது உருவாகிறதே வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கான கிரகச் சேர்க்கை வந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்னா குரு செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்கணும் இது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திரன் அல்லது சந்திரன் செவ்வாய் இந்த கிரகச் சேர்க்கை வந்து இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இவரோடத்தில் பாருங்கள் கரெக்டாக சரியாக குரு செவ்வாய் கிரக சேர்க்கை வந்து இருக்குது ஸோ அரசியலுக்கான கிரக சேர்க்கை வந்து கட்டத்திலே இருக்குது சிஎமுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய டீடன் சார்ஜ் அதாவது தசாம்ச தசாம்சாட்டில் இருக்கும் நீங்கள் இந்த போட்டு பாருங்கள் இதை வச்சு அவருடைய டேட் ஆஃப் பேர்த்தை வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து கடகராசி கடக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம்லேயும் அரசியல் பக்கம் போயிடலாம் இல்லை அந்த கடகராசிலேயோ இல்லை சிம்ம ராசிலேயோ ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த தசா புத்தி காலங்கள்லேயே அரசியலுக்கு போயிடலாம் அப்போ இவருக்கு வந்து குரு கிரக சேர்க்கை ரெடிமேடாகவே இருக்குது ஸோ இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வர்றதுக்கான சான்சஸ் ஆல்ரெடி இருக்குன்றது வந்து இது ப்ரூவ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் சனி வந்து திக்பலம் ஸோ அதுதான் வந்து இவரை வந்து மக்கள் செல்வாக்க ரெடி பண்ணி கொடுத்து இவருக்கு காமிச்சி வச்சுது சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குஜாதி ஐவர் பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குஜாதி ஐவர் அதாவது குரு சனி செவ்வாய் சுக்கரன் புதன் ஸோ இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு ரெண்டு கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலோ திக்பலத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய அரசியல் பதவியை நீங்கள் உட்கார முடியும் இப்போ இவருக்கு பாருங்கள் கடக லக்கணம் இவர் ஒன்பதாம் அதிபதி குரு ஒன்பதுலேயே வக்கரம் உட்கார்ந்துருக்கார் கூட கேது இருக்காரு ஏங்க கெடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு கிரகங்களை வக்கரகிரகங்களை கிரகங்கள் பாதிப்பதில்லை ஸோ அதனால் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புகழை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தி தந்துச்சு இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஆல்ரெடி வந்து ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுல இருக்கார் இதுவே பெரிய யோகம் ரெண்டாவது வந்து பாருங்கள் கரெக்டாக ஏழாம் அதிபதி சனி ஏழுல நின்று உக்கிறேன் ஆகிட்டார் ஸோ ரெண்டு பாயிண்ட் ஸோ இவருக்கு வந்து ரெண்டு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து ஆட்சி பெற்று புதனோட வீட்டிலே பன்னெண்டுலேயே இருக்கார் மக்களுக்காக பல சேவைகளை இவர் வந்து புரிஞ்சார் ஸோ அதுதான் வந்து ஹைலைட் அந்த புதன் பண்ண வேலை இவருடைய கட்டமை கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணோன்னா இவருக்கு வந்து பாருங்கள் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க குரு செவ்வாய் அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஸோ அதுதான் வந்து பதவிக்கு இவர் வந்து தூயிட்டு போய் மெயினாக உட்கார வச்சுது அது என்ன தான் உக்கரணமாக இருந்தாலும் அது வேலையாக பார்த்துருச்சு ஒன்று ரெண்டாவது இன்னும் பாருங்கள் இவர் வந்து ஒரு திருமணம் அப்படின்ற விஷயத்தை ஐயா வந்து பண்ணிக்கிறல இவர் ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் தூர அளவை பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மேலேயே போயிடுச்சு அதை வந்து பார்த்துக்காருங்க இவரோட ஜாதகத்தில் ஸோ அது மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதுதான் வந்து ரீசன் மேரேஜ் லைஃப் ஸ்டைலில் வந்து இன்ட்ரெஸ்ட் போகாது ஏழில் இருந்த சனியால் மக்கள் மீது தான் வந்து இவருக்கு விருப்பம் அதிகமாக இருந்தது அதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து குரு வந்து லோவஸ்ட் டிகிரி அதனாலேயே இவருக்கு இவருக்கு வந்து குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணார் முக்கியமாக குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார் குழந்தைகளுக்கான எல்லா திட்டங்களையும் வந்து இவர் அறிவிச்சார் ஸோ அதுதான் முக்கியமான ரீசன் இவருடைய எல்டி அவ்வளோ ப்ளே ஆகிருக்கு இவருடைய லைஃப் ஸ்டைலில் லைஃப் டைமில் ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்